குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட கால் பகுதியினர் மண்ணில் பரவும் குடல் புழுக்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. இந்த புழுக்கள் மனித குடலில் உள்ள ரத்தம் உணவை உண்கின்றன. இவற்றால் சாதாரண தொற்று உள்ளவர்களுக்கு எந்த அறிகுறியும் இருப்பதில்லை. கடுமையான தொற்று உள்ளவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, சோர்வு, பசியின்மை போன்றவை இருக்கலாம். நாட்பட்ட குடற்புழு தொற்று உள்ள குழந்தைகள் இரத்த சோகை, ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ச்சி குறைவு, மூளை செயல் இழப்பு உள்ளிட்ட பாதிப்புக்கு ஆளாகின்றனர். இவற்றை தடுக்கவே தேசிய குடற்புழு நீக்க நாள் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி ஆகஸ்ட் மாதங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. 1 முதல் 19 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அல்பெண்டசோல் மாத்திரை அனைத்து பள்ளிகள் அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படுகிறது. இந்த குடற்புழுக்கள் உருவாவதற்கு டாக்டர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கின்றனர். குடற்புழு வந்து பொதுவாக வந்து எந்த ஏஜ் குரூப்பில் வரலாம் அப்படின்னா, எந்த ஏஜ் குரூப்லாம் வரலாம், பொதுவாக சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக வரும், மிடில் ஏஜ் பீப்புளுக்கு வரும், பட் எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு ஓல்ட் ஏஜ் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எதனால் வருது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. பொதுவான காரணங்கள்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ஹைஜீன், அதாவது வந்து நம்ம கரெக்டாக சோப் போட்டு கழுவிட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்றத வந்து நிறைய நேரத்தில் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இல்லை நம்ம டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஹேண்ட் வாஷை வந்து பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதை நம்ம வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஹேண்ட் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து ப்ராப்பரான சூவேஜ் டிஸ்போசல், அதாவது நம்ம சுற்றி இருக்க சாக்கடைகள்லாம் வந்து கரெக்டான டிஸ்போசலில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்பர் 3 வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றப்ப ப்ராப்பராக வந்து கழுவி சாப்பிடணும். அதை தவிர்த்து வந்து மீட்டு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப வந்து நல்லா வந்து குக் பண்ணி சாப்பிடணும். இல்லை அப்படின்னா அதுலேயே வந்து வேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்டதில் வந்து நம்ம வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் வந்து நம்ம குடலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிருது. வயிற்றுக்குள் குடற்புழுக்கள் இருப்பதை காட்டும் அறிகுறிகள் பற்றியும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் டாக்டர்கள் சொல்வது அதிர்ச்சி அளிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி வந்து சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்டாமினல் பெயின், வேகம் அப்பப்போ வந்து வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு பொதுவாக வந்து வயிறு வலி சிம்டம் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை தவிர்த்து வந்து ஒரு அப்டாமினல் ப்ளோட்டிங் அப்படின்னா வயிறு வந்து ஊதுன மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும், பசியின்மையாக இருக்கும். மோஷன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அடிக்கடி வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை மோஷன் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ஆசன வாயில் அந்த ஆனல் லிச்சிங்னு சொல்லுவாங்க, ஆசனவாயை சுற்றி வந்து எப்போவுமே வந்து ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சிம்டம் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு நாசியா, அதாவது உமட்டல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது, பசி இல்லாத மாதிரி இருக்கும், நம்ம சாப்பிட்டாலும் வயிறு ஊதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம் வந்து இருந்தால் வந்து வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் வந்து இருக்கா அப்படின்றத வந்து டாக்டர்கிட்ட நம்ம செக் பண்ணிக்கிறோம். இந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்னால் அவங்களுக்கு வந்து அனீமியா, அதாவது இரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்களுடைய நார்மல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டே வந்து ரிட்டார்டேஷன் இருக்கும், அதாவது வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், அதாவது ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா 10 வயசு குழந்தை வந்து 6-7 வயசு குழந்தை மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து மென்டல் எபிலிட்டிஸ், அதாவது அவங்களுக்கு படிக்கிற திறனும் வந்து விளையாடுற திறன், படிக்கிற திறன் எல்லாம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால நம்ம வந்து நம்ம வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனை வந்து நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக விடாமல் அதை அந்த சிம்டம் இருக்கிறப்போ கரெக்டாக நம்ம டாக்டர்ஸ்ட்ட போய் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். இந்த கிளிப்பூச்சி, அதாவது வேர்ம்ஸ் என்ன பண்ணணும்னா, சிறுகுடல், அதாவது பாதிக்கப்பட்டவங்களோட சிறுகுடலில் இருந்துக்கிட்டு அது வளர்ந்ததும் இல்லாமல் முட்டையெல்லாம் இட்டு அந்த முட்டை வந்து மோஷன் வழியாக பாஸ் பண்ணி அந்த முட்டை கண்டாமினேஷன் மூலமாக, அதாவது வாட்டர் அண்ட் ஃபுட் கண்டாமினேஷன் மூலமாக அடுத்த ஹெல்த்தி பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த ஹெல்த்தி பர்சனுக்கு போயிட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் சைக்கிள் கிரியேட் பண்ணுங்க. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக இந்த வேர்ம்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, லைக் த்ரெட் வேர்ம், பின் வேர்ம், வீப் வேர்ம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் நம்ம பெரும்பான்மையாக பார்க்கறது அந்த பின் வேர்ம், அதாவது சின்ன சைஸ்ல இருக்கிற ஒரு வேர்ம் செட். இது பொதுவாக நம்ம குழந்தைங்களுடைய ஆசனவாயில் கிட்ட அந்த சிம்டம்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்க்கணும். ஸோ இந்த வேர்ம்ஸ் வந்து இரவு நேரங்களில் இது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெரியவங்களுடைய ஆசனவாயில் கிட்ட வந்து அது அரிப்பு ஏற்படுத்தும். ஸோ இது மூலமாக நிறைய பேருக்கு அந்த குடற்பிரச்சனை இருக்குன்னு தெரியும்.
இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரத்த சோகை காரணம் இல்லாம நிறைய பேருக்கு, அது எஸ்பெஷலி பெரியவங்களுக்கு வயதானவங்களுக்கு ரத்த சோகைக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம வயிற்றுப்போக்கு, வாந்தி, வேதி, வயிறு பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி இஷ்யூஸும் வரலாம். குடற்புழு பாதிப்பை சரி செய்ய ஒவ்வொரு ஆண்டும் அரசு மூலமே பள்ளி அங்கன்வாடிகளில் அல்பெண்டசோல் மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. அவற்றை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்கின்றனர் டாக்டர்கள். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவர் டிவார்மிங் டேப்லெட்ஸ், அதாவது ஒரு மாத்திரை ஒரு நாள் மட்டும் நைட்ல எடுத்துக்க சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து அந்த அடல்ட் வார்ம அழிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தேவைப்படுமான்னு பாத்தீங்கன்னா அதிகமான வார்ம்ஸ் எடுத்துறவங்க வந்து ரெண்டு வாரம் கழிச்சு இன்னொரு டோஸ் தேவைப்படலாம். ஸோ இது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுனாலதான் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல இந்த டிவார்மிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு டேப்லெட் கொடுத்து எல்லாரையும் ஒரே டைம்ல போட சொல்லிடும். ஸோ இதை நம்ம அழிச்சிருக்க மூலமா அந்த ஸ்ப்ரெட்டை தடுக்கலாம். நேச்சுரல் ரெமடிஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய சில பொருட்கள், அதாவது துளசி சாறு, மஞ்சள், இஞ்சி, அது மாதிரி சில பழங்கள், இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமா இந்த வேர்ம்ஸ் கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் சயின்டிபிகலி ப்ரூவன் பாத்தீங்கன்னா ரிசர்ச்சஸ் கிடையாது. பட் இதெல்லாம் வீட்டுல ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாததுனால மருந்து மாத்திரையோட சேர்த்து இந்த மாதிரி எப்படி செலுத்துறது மூலமா திருப்பி இந்த பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். இது எல்லாருக்கும் கரெக்டா செயல்படும் சொல்ல முடியாது, பட் இது எடுத்துக்கிறதுல தவறும் கிடையாது. நன்றி. வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் டேப்லெட்னு சொல்கிறத பார்த்து ஆல்பெண்டசோல் அப்படின்ற ஒரு டேப்லெட் சொல்லுவாங்க. அது வந்து ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு டோஸ் கொடுத்தாலே போகும். நம்ம குடலில் இருக்கிற அந்த வேர்மோட முட்டைகளும் சரி, அதோடைய வேர்மையும் வந்து ஃபுல்லாமே வந்து அது க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அது. ஸோ அந்த இன்னொன்று நம்ம என்ன மனசில் வச்சுக்கணும்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம டிவார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸும் டுகெதர் எல்லாருமே சேர்ந்து அந்த வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் டேப்லெட்டை, ஐ மீன் வேர்ம் டேப்லெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேமிலிக்கே எராடிகேஷனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸும் அந்த டேப்லெட் நம்ம எடுத்துக்கிறதுமே ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஃபிசிஷியன் ஆஸ் ஃபிசிஷியன்ஸும் சரி, கவர்மெண்ட் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ்லையும் சரி, எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் வந்து டிவார்மிங் டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்மளுக்கு அந்த வேப்பங்குளுந்து சாப்பிட்றதுனாலையோ, அந்த சுண்டக்காய் சாப்பிட்றது, வேறு நேச்சுரோபதி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த வேர்ம் குடலில் இருக்க புழுகள்லாம் வந்து வெளியே வந்துருமா அப்படின்னா, அது யூஸ்வலாக நம்ம டேப்லெட் சாப்பிட்றதான் பெட்டர். பட் இதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, யூ கேன் டேக் ஆல் திஸ், இதெல்லாம் சாப்பிடலாம். பட் நம்ம வந்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் வந்து இதெல்லாம் சாப்பிட்டதுனால குடல் பொருட்கள் போகுது அப்படின்றது ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கிடையாது. நம்ம டேப்லெட் வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஃபிசிஷியன்ஸோட டாக்டர்ஸோட அட்வைஸில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து இந்த ஆல்பெண்டசோல் என்ன பண்ணுற மருந்து வந்து உடற்புழுவை நீக்கிட்டு குழந்தைங்களுக்கும் எல்லா பெரியவங்களும் நன்மை தரக்கூடிய மருந்து. இதனால் வெளியேற என்னென்ன முக்கியமான பயன்கள் என்னென்னா, இந்த சோர்வின்மையை எடுத்து விட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள், சிறு குழந்தைகள் வந்து அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய மென்டல் ஹெல்த்து, அவங்களுடைய நியூட்ரிஷன், அதாவது அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு எல்லாத்தையும் நீக்கி விட்டுரும். இது இவனுடைய மெயின் ஆக்ஷன்ஸ், அதாவது என்னென்ன இந்த மருந்து பண்ணுறது அப்படின்னா, இது மெயினாக வந்து அவங்க செருப்பு போடாமல் நடந்து போவாங்க, வயலில் வெளியே போகும்போது காலில் இருக்க ஓட்டைகள் மூலமாக குடல்புழு உள்ளே வந்து அது வயிற்றுக்குள்ளே வந்து அங்கே உள்ளே இருக்கிற அந்த இரத்த ஓட்டத்தில் கலந்து அங்கே இருக்கிற அணுக்களை அழித்து அனிமையான பண்ண ரத்த சுகையை உண்டாக்கும் இது. ஸோ இது வந்து இந்திய நாட்டில் முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த இதை நீக்கிறதுக்காக இந்த தேசிய குடற்புழு தினம் என்று கொண்டாடுறாங்க. சிறு குழந்தைங்களும் பெரியவங்களுக்கும் இது மூலமாக நம்ம வந்து ஒரு ரத்த சுகையை எடுத்துகிறோம், நம்ம ஊட்ட சரிப்பாடு எடுத்துகிறோம், நம்ம அப்புறம் கவனிப்பின்மை எடுத்துரும், சோர்வின்மை, பல தரப்பட்ட இதை வந்து நம்ம எடுத்து விட்டுறோம். நம்ம படிக்கும் சக்தி, ஆற்றல் எல்லாமே நல்லா வந்துடும் குடற்புழு வெளியே போயிட்டாலே. பெற்றோர்கள் வந்து மருத்துவரை சேர்ப்பு போகணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு முகாம் நடத்தும் போது அது மூலமாக வர்றது வந்து அரசாங்கம் நடத்தும் போது அது மூலமாக பயனுக்கு தான் உகந்தது.